காமெடி எமோஷன்ஸ் எல்லாமே நல்லா வொர்க் அவுட் ஆயிருக்கு அதுக்கு एक्चुअली இந்த படம் வந்து எல்லாருக்குமே நிறைய பேருக்கு லைஃப்ல வந்து ரொம்ப ரிலேட்டபிளான இருக்கிற ஒரு அவங்களது சொல்லவா வேணும் எப்பவுமே சூப்பரா இருக்கு அவங்களும் நல்லா பண்ணிருக்காங்க அந்த ஃபெமில ஆர்டிஸ்டும் நல்லா பண்ணிருக்காங்க ஏன் லைஃப்ல இது வொர்க் அவுட் ஆகல ஏனா எங்க வீட்ல யாரும் இந்த மாதிரி கரெக்ட்டா பண்ணல என்ன பிரச்சனை சொல்லிருக்காங்க படம் சூப்பரா இருக்கு பார்க்கலாம் ரெண்டு மணியா இருக்கு கொஞ்சம் எமோஷன் இருக்கு ஆனா சூப்பரா இருக்கு படம் செம்மயா இருக்கு bro சூப்பரா நடிச்சிருக்காரு ரொம்ப நீட்டான ஒரு மூவி வந்து ஃபேமிலிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டா இது இருக்கும் அண்ட் வந்து மணி அவர்களா இருக்கட்டும் இல்ல ரமேஷ் திலகனா இவங்க ரெண்டு பேரோட காம்போ வந்து வேற லெவல்ல இருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவங்க நாளைக்கு ஒரு மாமா மச்சனா ஆகும்போது அவங்களுக்குள்ள இருக்க ஒரு லவ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப நீட்டா பண்ணிருக்காங்க அண்ட் ஒவ்வொரு காஸ்டும் வந்து ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணிருக்காங்க ஒரு கூட்டு குடும்பத்துல இருக்கிற ஒருத்தவங்க வந்து எப்படி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவாங்க அண்ட் வந்து ஒரு ப்ராப்ளம் எப்படி ஃபேஸ் பண்ணும் ப்ராப்ளம் போயிட்டே இருக்கும்போது கூட ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கறது ரொம்ப நீட்டா காட்டியிருக்காங்க அண்ட் ஒன் மோர் திங் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் கல்யாணம் ஆன உடனே வீட்டுல விசேஷம் இல்லையா அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க அப்படி கேட்கறவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய அடியா இந்த படம் இருக்கு தேங்க்யூ இல்ல நான் வந்துட்டு குட் நைட் மூவிக்கு வந்திருக்கேன் நாங்காலி நாங்காலி இன்னைக்கு சத்தியமா நான் காலி ஆயிட்டேன் நான் என்னமோ எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன் ஆனா யாருமே என்ன எடுக்கல பூராமே பொம்பளை பிள்ளை தேடி ஓடுறீங்க ஆனா இதெல்லாம் அநியாயம் வருவீங்க ரோமணி தேட்டருக்கு வருவீங்கல்ல அப்ப பாத்துக்கிறேன் படத்துல காமெடி எதிர்பார்த்து வந்தேன் ஆக்டிங் எதிர்பார்த்து வந்தேன் சந்தோஷமா ஜாலியா இருக்கணும்னு வந்தேன் அது எல்லாமே சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு நம்ம மணி மணியனோட ஆக்டிங் செம்மையா இருந்துச்சு வேற மாதிரி பண்ணிருக்காப்புல நல்ல அருமையா இருக்கு ப்ரோ குரட்டை வாழ்க்கையில் முக்கியமான ஒண்ணு குரட்டையை வச்சுதான் போகுது குரட்டை விட்டா ஆமா கோட்டை விடுறேன் என்ன மனுஷன் கெட்டவன் நல்லவன் இருக்கான் அதே மாதிரி தான் கோட்டை விடவே இருக்கான் சகிச்சுட்டு வாழ வேண்டியதான் அப்படிதான் வாழணும் வாழ்க்கை போறீங்களா நல்லா இருக்கு படம் நல்லா தான் ப்ரோ இருக்குது ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்ல ஜாலியாக இருக்குது ஃபன்னாக இருக்குது நல்ல ரெலமெண்ட்டு டைரக்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ப்ரோ அவ்வளோதான் கண்டிப்பாக இருக்குது பஸ்ஸில் தூங்கிட்டு போகும்போது தூங்க விட மாட்டானுங்க எவனாக கோட்டை விட்டுட்டே இருக்கான்றேன் பட் வி நீட் டு அக்செப்ட் இட் அவ்வளோதான் சிம்பிளாக சொன்னால் வி நீட் டு அக்செப்ட் இட் சொல்யூஷன் அக்செப்ட் இட் அவ்வளோதான் ஜாலியாக அக்செப்ட் பண்ணி ஜாலியாக போகலாம் அவ்வளோதான் அமேசிங் வண்டர்ஃபுல் ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி சொல்ல போனால் எல்லாருமே படத்தில் வந்து நடிக்காமல் ரொம்ப நல்லா வாழ்ந்துருக்காங்க அவங்களோட ஆக்டிங்க்கு நிறைய ஸ்கோப் இருந்துச்சு எல்லாருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருந்தது மியூசிக் அமேசிங்காக இருந்தது லைக் பிஜிஎம் எல்லாம் கலக்கிட்டே இருச்சானோ நான் சொல்லவே தேவையில்லை அதே மாதிரி நம்ம மணி அண்ணாவும் சொல்லவே தேவையில்லை அவர் ஜெய்பீம் படத்தில் வந்து எவ்வளோ அழகாக அவர் நடிப்பை போர்ட்ரேட் பண்ணியிருக்காரோ அதே மாதிரி இது இந்த கமர்ஷியல் மூவி தான் பட் கமர்ஷியல் மூவியில் கூட அவரோட ஆக்டிங்க்கு நிறைய ஸ்கோப் இருந்தது லைக் எப்படி நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க அதே மாதிரி தான் அண்ணாவும் படத்தில் இருந்திருந்தார் ஸோ ரொம்ப இந்த மாதிரி ஒரு பையன் கிடச்சா கண்டிப்பாக கமிட் ஆகி ஜாலியாக சொல்லி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிடலாம் யா ரொம்ப நிறைய இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன் எல்லாரும் ரொம்ப உங்கள் ஃபேமிலி ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க அதே மாதிரி பொண்ணுங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பையன் நமக்கு கிடைக்க மாட்டானா அப்படின்னு வெயிட் பண்ணுவீங்க ஸோ அந்த மாதிரி பையன்லாம் கிடைச்சா மிஸ் பண்ணாமல் கல்யாணம் பண்ணி ஜாலியாக இருந்துருங்க கொஞ்சம் ஹார்ட் டச்சிங்காக தான் இருந்தது லைக் எமோஷனல் சீன்ஸ் தான் இருந்தது பட் ஆப்வியஸாக அடுத்தடுத்து நமக்கு நல்ல ஒரு நல்ல முடிவு இருக்கும் அப்படின்னு நோக்கி அந்த படம் போகும்போது அந்த எமோஷனல் சீன்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது பட் வில் ஹாவ் டு ஓவர் கம் லைஃபும் அப்படி தானே எல்லாம் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் நம்ம அதை ஓவர் கம் பண்ணி வரணும் அதனால தானே ஸோ காமெடி அல்டிமேட்டாக இருந்தது ஆக்சுவலி காமெடி காமெடி மாதிரி இல்லாமல் தனியாக ஒரு ட்ராக் இல்லாமல் வில்லனுக்கு தனியாக ஒரு ட்ராக் இல்லாமல் படமே வில்லன் படமே ஃபுல்லாக காமெடி அந்த மாதிரி சூப்பராக இருந்தது கிளைமேக்ஸ் இதில் வந்து நான் ப்ரெடிக்டே பண்ணல இந்த மாதிரி இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கிளைமேக்ஸ் வேறு பட் இது ப்ரெடிக்டே பண்ண முடியாத மாதிரி எல்லோரும் வந்து கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள் நிறைய ஸ்க்ரீனிங் கொடுப்பாங்க நிறைய தியேட்டரில் பாருங்கள் தேங்க்யூ நல்லாயிருக்கு ரொம்ப நல்லா வந்துருக்கு படத்தில் வந்துட்டு என்னன்னா ஃபேமிலியாக எல்லாம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நல்ல கருத்து இருக்குது போய் பாருங்க சூப்பர் குரட்டைக்கு சொல்யூஷன் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் போய் படம் பார்க்காதீங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி படம் பக்காவே போய் பார்க்கலாம் அந்த மாதிரி அதுதான் ப்ரோ குட் நைட்டுன்றது வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங்கில் தான் ப்ரோ புரியும் அது ஃபஸ்ட்டு வந்து அவ்வளோ புரியாது காமெடி இருக்கும் நல்லா இருக்கட்டும் சாங்லாம் நல்லா தான் இருக்கு சூப்பராக இருக்கும் ப்ரோ சூப்பராக இருக்குது காமெடி கனெக்ட் இல்லை ப்ரோ என்லெஸ் ப்ரோ மேபி இருக்கும் ப்ரோ
இருக்கும் ப்ரோ. லவ் சீன்ஸ் நல்லா இருக்கும் ப்ரோ. ஆமாம், காமெடி இருக்கும், நல்லா இருக்கும் ப்ரோ.